Hi student, இன்னைக்கு வந்து exercise 2.1ல third sum பார்க்க போறோம். Are there two distinct irrational numbers such that their difference is a rational number? Just define கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு டிஃபரண்டான இரேஷனல் நம்பரை நம்ம ஓட டிஃபரன்ஸ் வந்து ரேஷனல் நம்பர்னு சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? ரெண்டு டிஃபரண்டான இரேஷனல் நம்பர் இருக்குல்ல, அதனோட டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா சப்ராக்ட் பண்ணணும். சோ அதனோட டிஃபரன்ஸ் வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷனல் நம்பரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப ரெண்டு இரேஷனல் நம்பர் நம்ம எடுத்துக்க போறோம். அந்த ரெண்டு இரேஷனல் நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து ஒரு ரேஷனல் நம்பரா இல்லையான்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சொல்யூஷன் இப்ப லெட் இப்ப வந்து ரெண்டு இரேஷனல் நம்பரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் ஆல்ரெடி தெரியும். நம்ம ரெண்டு டிஃபரண்டான டிஸ்டிங் இரேஷனல் நம்பர் ரெண்டு டிஃபரண்டான இரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். அதனோட டிஃபரன்ஸ் வந்து ரேஷனல் நம்பரா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். இப்ப வந்து 6+√3 அப்படி ஒரு அப்படிங்கிற ஒரு இரேஷனல் நம்பர் அண்ட் 5+√3 அப்படிங்கிற ஒரு இரேஷனல் நம்பர். சோ இது ஒரு இரேஷனல் நம்பர், இது ஒரு இரேஷனல் நம்பர். இது ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கும். சோ டூ டிஃபரெண்ட் இரேஷனல் நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அப்ப லெட் 6+√3 அண்ட் 5+√3 ஆர் டூ டிஸ்டிங் இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். சோ இதனோட டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். இதனோட டிஃபரன்ஸ் வந்து பாருங்க. அப்ப டிஃபரன்ஸ் வந்து ஒரு ரேஷனல் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இதனோட டிஃபரன்ஸ் வந்து பாருங்க 6+√3 டிஃபரன்ஸ் 5+√3 இதனோட டிஃபரன்ஸ் வந்து ஒரு ரேஷனல் நம்பரா ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப 6+√3 இது வந்து மைனஸ் இருக்கிறனால -5 இங்க பிளஸ் இன்ட்டு மைனஸ் -√3 அப்ப +√3 -√3 கேன்சல் ஆயிருச்சு. அப்ப 6 - 5 1 சோ 1 வந்து என்னது 1 வந்து ஒரு ரேஷனல் நம்பர் தானே. சோ 1 வந்து ஒரு ரேஷனல் நம்பர். அப்ப இதனோட டிஃபரன்ஸ் வந்து ரேஷனல் நம்பரானு கேட்டிருக்காங்க. நம்ம டிஃபரன்ஸ் வந்து ரேஷனல் நம்பர் தான். அது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப தேர்ஃபோர் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ இரேஷனல் நம்பர் இஸ் எ ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு எழுதிடலாம். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த எக்ஸாம்பிள் வேணுமோ கொடுக்கலாம். இதே ஃபார்மெட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ரேஷனல் நம்பரா வந்து கிடைக்கும். சோ நம்ம எந்த எக்ஸாம்பிள் வேணுமாலும் இது கொடுக்கலாம். இந்த நம்பர் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு பைகட் பண்ண வேண்டாம். இதுக்கு பதிலா நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு ரேஷனல் நம்பர் தான் வரும். ரேஷனல் நம்பர் 1 இஸ் ரேஷனல் நம்பர் உங்களுக்கு டவுட் வரும். 1 வந்து நம்ம 1/1 எழுதலாம். அப்ப 1/1 அப்படிங்கிறது P/Q ஃபார்ம். சோ P/Q ஃபார்ம்னால இது ஒரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுல எந்த நம்பர் வந்தாலும் அது ரேஷனல் நம்பர். 1, 2, 3, 4, 5 எந்த நம்பர் வந்தாலும் அது ஒரு ரேஷனல் நம்பரை நம்ம எழுதலாம். இப்ப 5 வந்துச்சுன்னா 5/1, 6 வந்துச்சுன்னா 6/1. சோ 6/1 = 6 இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர். அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க 6+√3 பதில் என்ன கொடுக்கலாம்? 2+√3. 5 இங்க வந்து 5+√3 பதிலா 5+√3 பதிலா 6+√3 இந்த மாதிரி எந்த நம்பர் வேணுமாலும் மாத்தி கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் ஆன்சர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். சோ ஃபார்மட் மட்டும் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபார்மட்ல கொடுத்துருங்க. கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா இந்த மாதிரி தான் வரும். தேங்க்யூ.